கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாரத தேசத்தின் பாசத்துக்குரியவர்களே நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் இயற்றப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் எழுத்து வடிவம் பெற்றது சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை இதுவரைக்கும் சுமார் எண்பத்தி ஓரு முறை அரசியல் அமைப்பில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது காரணம் காலத்திற்கு ஏற்றவாறும் மனித வாழ்க்கை நெறிமுறைக்கு ஏற்றவாறு அந்தந்த காலகட்டத்தில் சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது ஆனால் நமது பரலோக ராஜா இயேசுவின் முடிவில்லா ராஜ்யத்தில் ஒருமுறை ஒரு சட்டம் ஏற்றப்பட்டால் அது மறுமுறை பரிசீலிக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை காரணம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவரின் வார்த்தைகள் ஆம் ஆமென்றும் ஆமேன் என்றும் முத்திரிக்கப்பட்டுள்ளது இதோ சரித்திரங்களை இரண்டாக உடைத்த சர்வலோக நியாயாதிபதி வந்துவிட்டார் எச்சரிக்கையாயிருங்கள் கவனமாய்ப் பாருங்கள் சர்வலோக நியாயாதிபதி சார் 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 எஸ் கம் இன் யார் யார் நீ உனக்கு என்ன வேணும் சார் என் பேர் டேவிட் எல்லோரும் என்ன செல்லுமா டுமுள்கு போட்டு வினுக்கு விடுவாங்க சார் சார் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் சார் யோ என்னையா சொல்கிறேன் ஆமாம் சார் அதனால என்னை போலீஸ் தேடுது சார் நீங்கள் தானே எப்படியாச்சும் காப்பாற்றணும் சார் நோ ப்ராப்ளம் டாக்டர் கிட்டேயும் வக்கீல்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாது ஆக்சுவலாக நீ கொலை பண்ண அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாமல் சொல்லு சார் நான் குப்புசாமி குப்புசாமிகிட்ட ஐம்பதாயிரருவா கடன் வாங்கியிருந்தேன் அதை ரொம்ப நாளாக என்னால் திருப்பி தர முடியாமல் போயிடுச்சு திடீர்னு லாட்ரி சீட்டில் பரிசு விழுந்துருச்சு சரி வாங்கின கடனை கொடுத்துடலாமேனு குப்புசாமி வீட்டுக்கு போனேன் போயிட்டு பணத்தை கொடுத்தா வட்டியோடு எண்பதாயிரரூவா தா இல்லைன்னா ஊரை கூட்டி பஞ்சாயத்து சத்துருன்னு சொன்னான் நான் எவ்வளவோ கெஞ்சினேன் கதறினேன் ஆனால் அவன் கேட்ட படம் இல்லை ரொம்ப அடம் பிடிச்சான் அன்னைக்குன்னு பார்த்து ஊருக்குள்ளே யாரும் இல்லை உரையில் வேற கத்தி சும்மா இல்லை அதான் கடவுள் மாலை பாரத்தை போட்டுட்டு அவன் கழுத்தில் பாலத்தை போட்டுட்டேன் பாவி ஆ வாயிஸ் கம்மி சட்டுன்னு போயிட்டானா நானும் பட்டுன்னு கிளம்பிட்டேன் அப்படிதாங்க யோ நீ பண்ண கொலைக்கே உன்னை பத்து வருஷம் உள்ளே வச்சுருவாங்க ஐயா சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் நீங்கள் மட்டும் என்ன காப்பாத்தலைனா என்னையே நம்பிக்கையே மூணு பொண்டாட்டிங்களும் அனாய்தாங்க சார் ஓ உனக்கு இது வேறையா அதுதான் வாங்கின கடன் அடக்க முடியல நான் அப்போயே யோசித்தேன் ஏறி இவ்வளோ கடன் சரி அவங்க சார்பா எதாவது வக்கீல் வச்சுருக்காங்களா ஆமாம் சார் பிரபல கிரிமினல் வக்கீல் மாற்றாண்டோ அவங்களுக்காக வாதாட போவதோ என் பொண்டாட்டிங்க சொன்னாங்க சார் ஓ மார்த்தாண்டம்மா ஓகே ஓகே உனக்காக இல்லைனாலும் அந்த மார்த்தாண்டத்தை ஒரு கை பார்க்குறதுக்காவது இந்த கேஸ் எடுத்துக்கிறேன் எல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும் புரியுதா சரி நாளைக்கு காலைல சரியா பத்து மணிக்கு நீ கோர்ட்டுக்கு வந்துடு நான் உன்னை காப்பாற்றிடுறேன் அப்போ நான் வரேன் சார் 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 எஸ் கமேன் தெய்வமே யோ என்னையா இது காலெல்லாம் வந்துட்டு சார் நீங்கள் மருது நேரத்து கோர்ட்டில் வாதாடின்னு வெளியே எடுக்கலன்னா உள்ளே பூச்சி போட்டு பின்னி படல் எடுத்துருப்பானுங்க சார் நீங்கள் செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டேன் சார் விடியா இதெல்லாம் லைஃப்பில் சாகத்தான் தானே நானும் என்னுடைய இருபது வருஷம் வக்கீல் தொழிலில் எவ்வளோ கிரிமினலை பார்த்துருப்பேன் அதில் எத்தனை பேரை காப்பாத்திருப்பேன் எல்லாம் என்னுடைய அனுபவா அனுபவம் சரி இனிமேலாக அது இருந்து புத்தியாக போ போய் உன் பொண்டாட்டியோட சாரி சாரி உன் பொண்டாட்டிங்க புள்ள கூட்டிங்களோட நிம்மதியா யாரு அப்போ நான் போயிட்டு வரேன் சார் யோ டாக்டர் கிட்டேயும் வக்கீல்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாதுயா போயா போ போட்டே என்ன ஊ அவள்தான் லைஃப் க்ளோஸ் என்ன இந்த உள்ள இருக்கார ஜட்ஜி அவர் யார் தெரியுமா எங்க ஊராளியா என்ன ரொம்ப நல்லா தெரியும் இவன் ஏட்டே உனக்கு விஷயம் தெரியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கொலையை பண்ணிட்டு அவர்கிட்ட வந்தப்ப வக்கீலா இருந்து எனக்காக வாதார உழுதல் வாங்கி கொடுத்தா இப்ப பெருசு அது வேக்கீல உளுந்து செத்துதுக்கு இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே இப்ப பார் ட்ரெண்டே மாறிடுச்சு அவரே எனக்கு ஜட்ஜாக வந்திருக்காரு இதை விட பெரிய பெரிய கேஸ்ல இருந்தாலும் நான் காப்பாத்திருக்காரு இது பிஸ்கோத்து கேஸ் சார் ரொம்ப பேசாதவா போலாம் சார் வணக்கம் சார் நான் தான் டுமி கும்ப டேவிடு எனக்கு தெரியுதா சார் சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் ஆர்டர் 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 கடந்த ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞர் அவர் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்துரைத்தார் இருப்பினும் நீதி தேவதையின் கருத்தில் உள்ள நியாயத்ராசுக்கு இரண்டு தட்டுகள் உள்ளது ஆகவே இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகுதான் நியாயத்திற்பை எடுத்துரைக்க முடியும் எனவே பிரதிவாதியின் வழக்கறிஞர் அதாவது தரப்பு வக்கீல் தனது வாதத்தை எடுத்துரைக்குமாறு அனுமதி அளிக்கிறேன் மாண்புமிகு மிகு நீதிபதி அவர்களுக்கு வணக்கம் மயிலாட் இதோ குற்றவாளியில் கூண்டில் நிற்கிறாரே நிற்கிறார் ஏமிர்குப்பும் டேவிட் இவர் என்னுடைய கட்சிக்காரன் வீட்டில் பல மாதங்களாக குடியிருந்து கொண்டு வாடகையை சரியாக தராமல் மோசடி செய்திருக்கிறார் இதை தட்டி கேட்க சேர்ந்த என கட்சிக்காரரின் தாயாரை தகாத முறையில் பேசி அவமானப்படுத்தியதோடும் மட்டுமல்லாமல் அவர்களை அங்கே உள்ள ஒரு மேல் மேலிருந்து தள்ளிவிட்டு கொலையும் செய்திருக்கிறார் நம்பாதீங்க இவர் சார் நான் நடந்த உண்மையாக சொல்லிடுறேன் அன்னைக்கு அந்த அம்மா வாடகை பணம் கேட்டப்ப என் பணம் இல்ல அதனால அந்த அம்மா கிட்ட அம்மா இத்தனை மாசமா ஒழுங்கா தானே வாடகை பணம் கொடுத்தேன் இந்த ஒரு மாசம் தான் தவறிடுச்சு அதனால அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்னு சொன்னேன் ஆனா அந்த அம்மா ரொம்ப பேசினாங்க ஊரே கூடின்னு வேடிக்கை பாக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அதனால நானும் ஏதோ கோவத்துல இந்த பாரு இதே மாதிரி கற்றுக்கிட்டு இருந்த உன்னை தூக்கி போட்டு சாவடிச்சுன்னு சொன்னதுன்னு உண்மை தான் சார் ஆனால் நான் கொலை பண்ணல கால் சரிக்கு தான் அந்த மாதிரி பாலத்தை இருந்தவங்களுக்கு செத்தாங்களே தவிர நான் விடலை இதை கூடியிருந்தவங்களும் பார்த்தாங்க சார் பேப்பர்லேயும் அப்படி தான் வெளி செய்தி வெளியே வந்திருக்கு நான் கொலை பண்ணல சார் சார் நான் கொலை பண்ணல சார் சார் நான் கொலை பண்ணல சார் ஆடர் காவலாளர்கள் குற்றவாளியை அமைதிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் டிஃபன்ஸ் லாயர் தனது வாதத்தை தொடரலாம் கடம் நீதிபதி அவர்களே இப்பொழுது உங்கள் கண்களாலே பார்த்தீர்கள் டேவிட் எவ்வளோ டென்ஷன் பாட்டு என்றும் சம்பவ தண்டும் டேவிட் இதே போல் தான் டென்ஷன் ஆகி அந்த வயதான தாயாரை அடி அடியோவனை அடித்து ஆற்றுப்பாலத்தின் மேலிருந்து தள்ளினார் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவர் அந்த அம்மாவிடம் சண்டையிடும்போது உன்னை தூக்கி போட்டு சாகுடித்துடுவேன் என்று சொன்னார் என்பதையும் தங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் அவரே இதை ஒப்புக்கொண்டுள்ளார் இல்ல இல்லை இவர் பொய் சொல்றார் சார் இவர் சொல்றேன் நம்பாதீங்க சார் இவர் பொய் சொல்றார் சார் பிளீஸ் சார் குற்றவாளி கூண்டில் நிற்பவர் அமைதி காக்கும்படி அவர்களே குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரே இந்த டேவிட் இவர் சாதாரண ஆள் கிடையாது வரதட்சணைக்காகவே மூன்று திருமணங்களை செய்திருக்கிறார் அதற்குண்டான புகைப்படங்களையும் கணம் கோட்டாரிடம் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன் மேலும் இவர் வசிக்கும் டுமிக்குப்பம் பகுதியில் உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் பேரில் ஏற்கனவே பல குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதற்குண்டான போலீஸ் ரிப்போர்ட்டையும் கடந்த ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இவர் பேரில் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கும் தொடரப்பட்டுள்ளது அதற்குண்டான எவிடென்சியும் கணம் கோட்டாரிடம் சமர்ப்பிக்கிறேன் மேலும் இந்த வழக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நீதிபதி அவர்கள் கருத்தில் கொண்டு குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்கி மேலும் இதுபோன்ற குற்றங்கள் நிகழவிடாமல் தடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளியின் சார்பில் வழக்காடும் வக்கீல் மேலும் ஏதாவது அப்செக்ஷன் தெரிவிக்க விரும்புகிறீர்களா இரு தரப்பு வாதங்களையும் கூர்ந்து கவனித்ததில் குற்றம் சாட்டப்பட்ட டேவிட் ஒரு கிரிமினல் குற்றவாளி என்பது தெல்ல தெளிவாகிறது எனவே அவருக்கு வாடகை மோசடி செய்ததின் பேரில் ஐசிடி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு செக்ஷன் நூத்தி நாற்பத்தி மூணின் படி ஓராண்டு கால சிறை தண்டனையும் ஹியூமன் மென்டல் டார்ச்சர் செய்த குற்றத்திற்காக ஐபிசி நானூத்தி இரண்டின் படி மூன்றாண்டு கால சிறை தண்டனையும் கொலை செய்த குற்றத்திற்காக இபிகோ முன்னூத்தி பதினேழின் படி பத்தாண்டு கால கடுங்காவல் தண்டனையுமாக மொத்தம் ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறேன் தஸ் அட்ஜான் சார் அன்றைக்கி நான் தெரிஞ்சே ஒரு கொலையை செஞ்சுட்டு உங்கள் கிட்டே வந்தப்ப எனக்காக வார்த்தை என்னை வெளியேடுத்திங்க ஆனால் இன்னைக்கு நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக என்னை தண்டிச்சுட்டிங்களே சார் ஏன் சார் சார் நீங்கள் நினச்சிருந்தா எப்படி இந்த கேஸில் என்னை காப்பாற்றிருக்கலாம் அப்படி இருந்தும் ஏன் சார் மாதிரி எனக்கு தீர்ப்பை வழங்கிட்டீங்க சொல்லுங்கள் சார் சார் தம்பி அன்றைக்கி நீங்கள் எங்கிட்ட வந்தப்ப நான் ஒரு சாதாரண வக்கீல் அதுவும் என்னை தேடி வரவங்களுக்காக பரிந்து பேசி அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தொழிலாகவும் என்னுடைய கடமையாகவும் இருந்தது ஆனா நான் இப்போ ஒரு நீதிபதி இருக்கேன் அதனால உனக்காக என்னால பரிந்து பேச முடியாது மாறாக அது நியாயமும் கிடையாது நான் இப்போ என் ஸ்தானத்திலிருந்து எதை செய்யணுமோ அததான் செஞ்சுருக்கேன் நீ அப்பவே திரிந்து இருக்கணும் ஆனா நீ திருந்தல அதான் இப்ப அனுபவிக்கிற ஐ ஆம் சோ சாரி இக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற வருங்கால பரலோக பார்லிமெண்டின் பிரஜைகளே இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பு எருசலேமுக்கு வந்தபோது அதை பார்த்து கண்ணீர் வடித்து இவ்வாறாக கூறினார் எருசலேமே எருசலேமே தீர்க்கதர்சிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனமாயிருந்தேன் உங்களுக்கோ மனமில்லாமற் போயிற்று என்று கூறி வருத்தப்பட்டார் இன்றும் நம்மில் அநேகர் இப்படித்தான் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள எத்தனையோ முறை அழைத்தும் திறந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தும் திருந்தாமல் காலத்தை கடத்திக்கொண்டே வருகிறோம் ஆனால் இந்நாடகத்தில் நாடகத்தில் கண்டதைப் போல் இயேசுவும் ஒருநாள் நியாயாதிபதியாக வருவார் அன்று நம்மால் தப்பவே முடியாது மட்டுமல்ல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கண்டனப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று இதே வேத சட்ட புத்தகம்தான் கூறுகிறது இந்த வேத சட்டத்தின்படி நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம் எனவே தேவன் இப்பொழுது ஏற்படுத்தி தரும் சந்தர்ப்பங்களை கொண்டு இப்பொழுதே மனந்திரும்பி அவரிடம் ஓடிவா காரணம் இன்னும் இயேசுவின் கரங்கள் விரிந்த நிலையில்தான் உள்ளது இன்றும் அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் இந்த நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்